偷的名言。 ராபின் என்னோட ஆளுதான் ப்ரூவ் பண்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போனேன். என்னாச்சு? நான் பொறுமையா இருந்ததுனால அந்த அம்மா இன்னும் பதவியில இருக்கு. ஆனா இவரோட உண்மையான ஆசை என்ன தெரியுமா? அந்த அம்மாவை பதவியில இருந்து இறக்கணும். அதுக்கு இவர் தேர்ந்தெடுத்த வழி அந்த அம்மா இறக்கணும். புரியல? அந்த அம்மா சாவணும். நல்லவங்களுக்கு தான் சாவு சீக்கிரமா வராது. அதனால அந்த அம்மாவை கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணு. நான் இந்த டெல்லியில நடு ரோட்ல ஒருத்தனை வெட்டி கொலை பண்ண. ஏன் தெரியுமா? அவன் ரூபாவதிக்கு செக்யூரிட்டி கார்டா இருந்தான். அதனால செத்தான். ஏன் கொலை பண்ண தெரியுமா? அப்பதான் அவனுக்கு பதில அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். வருவான் இல்ல? வந்துகிட்டு இருக்கான். ஆனா அவனும் அங்க போய் சேர போறது இல்ல. ஏன்னா அவனுக்கு எமனாதான் நான் இந்த டிரெஸ்ல போயிட்டு இருக்கேன். அவனுக்கு பதிலா நான் போய் அங்க சேருவேன். நாளைக்கு ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் கலந்துக்கிறதுக்காக ரூபாவதி வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. வெளியே தான் வருவாங்க, ஆனா கார்ல கூட ஏற மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இந்திய நாட்டோட துப்பாக்கியால இந்திய நாட்டு பிரதமரை இந்திய பிரஜை சுட்டு கொல்ல போறான். இவ்வளவு தூரம் இதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் பலசாலி மட்டும் இல்ல, புத்திசாலின்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த நாட்டை ரத்த சிந்தி காப்பாற்ற பிரதமர் பிறந்த நாட்டுல உன்ன மாதிரி துரோகிகள் பிறந்திருக்காங்களே. இந்திய நாட்டோட பிரதமர் யாருன்னு முடிவு பண்றது இப்ப என் கையில இருக்கு. இந்த நாட்டுக்கு வந்த கெட்ட நேரத்தை பாத்தியா? உன்ன மாதிரி கொலகாரனும் கொள்ளக்காரனும் அயோக்கியனும்
இந்த நாட்டோட தலையெழுத்து முடிவு பண்ற நிலைமை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு நல்ல காலம் வரும். இதுவர் நீ மேல போய் சேரணும்னா இப்படி எல்லாம் சவால் விடு, ஒழுங்கா ஊரு போய் சேரணும்னா இது நிக்கிறார இவர் கால விடு. பாத்தியா, நீ உணர்ச்சி வசப்பட்டு அந்த சங்கிலி இழுத்தின்னா அந்த துப்பாக்கி வெடிக்கும். அந்த சேர்ல உன் தங்கச்சியை கொண்டு வந்து கட்ட போறேன். ஏய், அவளை கொண்டு வந்து கட்டுங்க. உன் தங்கச்சி மேலுள்ள பாசத்துல நீ அசைய மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன் அசைய வைக்கத்தான் உன் தங்கச்சி புருஷனை அந்த இடத்துல படுக்க வச்சிருக்கேன். ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா அவன் ஆட்டோமேட்டிக்கா உன்னை வந்து இடிப்பான், நீ அசைவ, துப்பாக்கி வெடிக்கும். மற்றது நீயே பாத்துக்க. பிரதமரா உன் தங்கச்சியா நீயே முடிவு பண்ணிக்க. வர டேய், வாங்கடா வாங்க. கூட்டிட்டு உடனே இங்க இருந்து போ. சுபாஷ் கௌதம், நான் சொல்றது கேளு. போங்க. பி கேர்ஃபுல். Huh?
Thank you.
ஃபோர்த் காலிங் ஃப்ளவர் ஹலோ மூ Ha ha ha!
திரௌபதி. Oh!